காஞ்சிபுரம் மாவட்டம் கலினூர் ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, இந்தியன் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் பேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இங்க சிறு சேமிப்பு திட்டத்தை பத்தி பேசினாங்க, செல்வ மகள் சிறு சேமிப்பு திட்டத்தை பத்தி பேசினாங்க, விவசாயத்தை பத்தியும் பேசினாங்க, வேளாண்மை இது மரக்கன்றுகள் நடத்த பத்தியும் பேசினாங்க. பயனுள்ளதாக இருந்து மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. மத்திய அரசுலேருந்து வந்தாங்க, சிறு சேமிப்பை பத்தி சொன்னாங்க, காப்பீட்டு தொகைகளை பத்தி சொன்னாங்க, நல்ல வேளாண்மை இதில் பத்தி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் 100 ரூபாய் இது மாதிரி கட்ட, ஏழை எளிமைங்க எவ்வளோ எவ்வளோ பொறுத்து கட்ட முடியுமோ அவ்வளோலாம் கட்டணும்னு சொன்னாங்க. நல்ல பயனாக இருக்குது. வேளாண் துறையிலேருந்து வந்து நல்லா பேசினாங்க. அனைத்து பேருக்கும் நல்ல நன்றி. எங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்குது. நம்ம வேளாண்மை துறை திட்டத்திலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நம்ம நல்ல நற்பலன் திட்டங்களை தெரியப்படுத்தின மூலமாக எங்களுக்கு பயனாக இருக்கிறது. அதனால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் கலினூர் ஊராட்சியில் இன்று மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.